श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இந்த அதிகரணம் நாலு ஸ்லோகத்தினுடையது. முதல் ஸ்லோகத்தை நேற்று சேவித்தோம். அதில் பொதுவாக அதிகரணத்தினுடைய பூர்வபட்சம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இந்த அர்த்திராதிகள் பன்னிரெண்டு சொன்னோம். அந்த பன்னிரெண்டு எவைகள்? அவைகள் அவையெல்லாம் வழிகாட்டுற அடையாளமா, அல்லது போக பூமியா, அல்லது ஆதிவாகிகாலா, எழுந்தொழப்பட்டு போறவாளா அப்படின்னு கேள்வி கேட்டு, இது காலத்தை சொல்றது, அகஸ்து சுக்லபக்ஷம் உத்தராயணம் இதெல்லாம் காலத்தை சொல்றதுனால அவைகளை போய் போக பூமின்னு சொல்ல முடியாது, அல்லது அடையாளம்னு சொல்ல முடியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த வஸ்துவனுடைய அபிமானி தேவத்தையா வச்சுண்டு அதுதான் இங்க சொல்லப்படுறது. இவன்லாம் எம்பெருமானால ஆக்ஞாபிக்கப்பட்டு அவன்லாம் பரம பக்தியோட நம்மளை எழுந்தருள் பண்ணிட்டு போறா, இதுதான் அவனுடைய சுரூபம். அதனால அபிமானி தேவதைகள் தான் இவன்லாம். அது எப்படி தெரிஞ்சதுன்னாக்க, சந்திக்கு வாக்கிய சேஷா சந்தேகம் வந்துருத்தோம்னாக்க, விதி வாக்கியத்துக்கு அப்புறம் இருக்கிற வாக்கியத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணலாம். அது மீமாம்சைகள்லாம் பண்றக்கா. அந்த கிரமப்படி பார்த்தோம்னாக்க, இங்க வாக்கிய செய்யணும், செய்யினான் பிரம்ம கமயதி வைத்தியதா புருஷா அப்படின்னுட்டு, இந்த புருஷ சத்தம் கமயதிங்கிற நேத்திருத்தத்தை சொல்றது கமயத்திருத்தம். இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க, இந்த இவாள்லாம் ஆதிவாகிகள் தான், இவாள்லாம் வந்து போக பூமியோ அல்லது மார்க்க அடையாளங்கள், வழிக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்றதோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சேவிச்சோம். அதன் பேர்ல இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு வைலட்சணத்தை காமிக்க போறேன். இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன வைலட்சண்யம், மார்க்கங்கள் இருக்கே, இந்த மார்க்கங்கள் மூணு விதமான மார்க்கங்கள், மூணு விதமான மார்க்கங்கள். என்னென்ன மார்க்கம்னா, புண்ணியங்களுக்கு ஏற்ற மார்க்கங்கள். புண்ணிய கர்மாக்கள்லாம் நாம் பண்ணுவோம், அந்த புண்ணிய கர்மாக்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கங்கள். அது மாதிரி பாபமே பண்ணிடுவார், அதுவும் கொடூரமான கொடுமையான தாழ முடியாத பாபங்களை பண்ணிடுவார். கச்சித்திர சாக்கிரியோ அந்த அசஹ்யாபச்சாரம் அப்படின்லாம் சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி சகிக்க முடியாத அபச்சாரங்கள் ஒன்று ரெண்டு இல்லை. இந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் இருக்கு தெரியோ, இந்த அபச்சாரங்கள்லாம் தான் மகாபாபங்கள். எவ்வளவோ பாபம் இருக்கு, மகாபாதகங்கள் உபபாதகங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் இருக்கு, பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் இதெல்லாம் இருக்கு. இவைகள்லாம் நம்ம அப்படியே அடியோட கீழே தள்ளிடும். அந்த மாதிரி பாபகர்மாக்கள்லாம் பண்ணாக்க, அந்த மார்க்கம் பாபகர்மாக்கள்லாம் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூழ்பதேகத்தை எடுத்துட்டு போகச்சே எப்படி இருக்கும், அந்த மார்க்கம் எப்படி இருக்கும். அதே மாதிரி புண்ணியகர்மாக்கள் பண்ணாக்க அவா போற மார்க்கம் எப்படி இருக்கும். அப்புறம் பிரம்மத்துக்கள் உபாசனம் அனுஷ்டிச்சவா அவா போற மார்க்கம் எப்படி இருக்கும். இந்த மாதிரியாக மூணு விதமான மார்க்கங்கள் இருக்கு. அந்த மூணு விதமான மார்க்கங்கள்ல அதனுடைய வைலட்சண்யம் எப்படி, அதனுடைய வேறுபாடு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றத இங்க வந்து சொல்ற இந்த ஸ்லோகத்துல. நமக்கு பாரதம் தெரியும், இவெல்லாம் சொர்க்காரோகண பரவாயில்ல, இவெல்லாம் சொர்க்கத்துக்கு நேர போற, எல்லாருமே போயிடுற. முதல்ல சகதேவன் வந்துடுறான், நகுலன் வந்துடுறான், திரௌபதி வந்துடுறா, அர்ஜுனனும் வந்துடுறான்,
பீமனும் வந்துடுறான். யுதிஷ்டர் வண்டி இந்த தேகத்தோடையே அங்கே போயிடுற. போனாக்கா சொர்க்கலோகத்துக்கு போனாக்கா அங்கே வந்து துரியோதனன் ரொம்ப ஆனந்தமான ஆசனத்தில் உட்காண்டிருக்கான். எல்லாரும் அப்படி உட்காண்டிருக்கா நான் பார்க்குறேன், என்னுடைய தம்பிகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டான். அவள்லாம் அங்கே இங்கே இல்லை, அவள் எனக்கு இவாள்லாம் இருக்கிற இடம் வேண்டாம், அவள் இருக்கிற இடத்துல தான் நான் போவேன். அப்படியானாக்கா அங்கே போகச்ச வழி போனால் இருண்டு இருக்கு, ஒரே துர்கந்தம், மாம்சங்கள் என்னென்னவோ மோசமாக இருக்கு, புழு அது இது என்னென்னவோ, அதெல்லாம் பார்க்கச்சே ரொம்ப கஷ்டப்படுறார். என் தம்பிகள்லாம் எங்கன்னா எங்கேயோ ஒரு சதப்பிண்டம், அது சொல்றது ராஜா அதோ நான் தான் கர்ணன், நான் தான் பீமசேனன், நான் தான் திரௌபதி, நான் தான் நகுலன், நான் தான் அர்ஜுனன், நான் தான் சகதேவன்லாம் சொல்றது. உடனே எதிர்ப்பு சொல்றார், ஐயோ இவ்வளோ புண்ணியாத்மாக்கன்னு எங்களுக்கு பேர், எங்களுக்கு இந்த ஊரா இந்த இடம், பாப்பம் பண்ணினா அவனுக்கு அந்த இடம், எப்படியா போட்டால் என் தம்பிகளோடய நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் கஷ்டப்படுறார். இப்போது இந்த கஷ்டப்படுறதுன்றது யுதிஷ்டர் வந்து இதை கேட்டுட்டு கஷ்டப்படுறார். இந்த மாதிரி நம்ம தம்பிகளுக்கெல்லாம் நரகப்பிராப்தி வந்துருத்தே, ஏன்னா நரகம் அது, நரகத்தில் வந்துடுறதே அவ்வளோ கஷ்டப்படுற யுதிஷ்டர். ஏன் அவ்வளோ இது மனசு அவ்வளோ கஷ்டப்படுத்துறது? ஏன்னா நரகம்ன்றது சாமானியம் அது இல்லை, நரக வேதனைன்னு சொல்ல முடியோ அது சாதாரணம் இல்லை. அதனால முடிஞ்ச பெரியும் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறோம், தப்பு பண்ணாதீங்கோ, தப்பு பண்ணாதீங்கோ, நல்லதே பண்ணுங்கோ, நல்லதே பண்ணுங்கோ. ஏன்னா நம்ம ஜீவனம் நல்லா இருக்கணும். எப்போ இந்த உடம்பை விட்டுட்ட உடனே, உடம்பை விட்டுட்டோம்னா நமக்கு ஜீவனம் நல்லா இருக்கணும், இல்லாத போனாக்கா கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தை அப்போ ஒன்று நம்ம வந்து நினைச்சிருந்த பிரயோஜனம் இல்லை, நினைச்சிருந்த பிரயோஜனம் இல்லை. எப்பயோ ஒரு நீதி ஸ்லோகம் பார்த்துருக்கேன், அந்த ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு. இந்த யமதர்மன் என்ன பண்றானா, நம்முடைய கழுத்து பின்னாடி கழுத்தாமட்டேன்னு சொல்றா பாருங்க, அங்க உட்காந்துட்டு இருக்கான். அவன் எந்த டயத்துல கழுத்தை இருக்குவான்னு தெரியாதான், அவங்க உட்காந்துருக்கான். அதனால முடிஞ்ச வரைக்கும் தான் புண்ணியத்தை பண்ணிடுங்க இப்பவே, கர்த்தவியோ தர்ம சங்கிரக அப்படின்னு வரும். தர்மத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால இந்த நரக வேதனைன்றது சாமானியம் இல்லை. வந்து பராசரர் சொல்றார், நரக சொர்க்கசம் பாப புண்ணியேதி ஜோத்தமா அப்படிங்கிறார். நரகம் சொர்க்கம் அப்படின்னா என்னதுன்னார், நரகம்னா பாப்பம்னு அர்த்தம், அது மாதிரி சொர்க்கம்னாக்க புண்ணியம்னு அர்த்தம். நம்ம பாபங்களே பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நமக்கு நிச்சயமா நரக பிராப்தி தான். நாம பண்ற காரியம் நமக்கும் கெடுதல் வருது, பிரத்யாருக்கும் கெடுதலை கொடுக்கறது. அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பிற்காலத்துல கஷ்டத்தை கொடுக்கும். இதை சொல்லச்சே ஒருத்தர் சொன்ன, இந்த பாப பலன்கள்லாம் பின்னாடி படிக்கும், புண்ணிய பலன் முதல்ல பணத்தை கொடுத்துரும். நிறைய புண்ணியவத்தம் பண்ணினா கொஞ்சம் பாபம் பண்ணினா, அப்போ முதல்ல பாப்பம் நரக இது பாப பலன் முதல்ல வந்துடும், அதன் பிறகுதான் புண்ணிய பலன் வர ஆரம்பிக்கும். முதல்ல பாப்பத்தை கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு அதன் பிறகு சுகத்துக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, புண்ணிய பலத்துக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனால் துரியோதனன் முதலான வாழ் தான் முதல்ல புண்ணிய பலத்தை அனுபவிச்சுட்டார், அதன் பிறகு அவன் நரகத்துல போய் விடறா. ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு துக்கத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். துக்கத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னா அது ஆனந்தமா இருக்கும். நம்ம குடும்பங்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. எங்க குடும்பம் அவ்வளவு வல்லாடியும், ஒரு குடிசையில எங்க தகுப்பினா குரம வச்சு நாங்க 10 பேர் சாப்பிடணும்,
அடுத்த வேலை ஆகாரம் என்னன்னு தெரியாது, அப்படிதான் வளர்ந்தோம். இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேன்றது, உடம்பு ஒத்துக்காது, இப்படி இப்படியும் சொல்றோம். ஆனால் அந்த கஷ்டம் வேற, இந்த கஷ்டம் வேற. இப்போ உடம்பு கஷ்டம் வண்டிதான், அப்போ ஆர்த்திகமா அவ்வளவு கஷ்டம். கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு சுகத்துக்கு வரது சந்தோஷமா இருக்கும். அதனால முடிஞ்ச பரியந்தம் புண்ணியத்தை நிறைய பண்ணுங்கோ, பாபம் பண்ணாம இருக்க முடியாது நம்மளால. ஏன்னா வேணும்னே இல்லை, நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நம்மளை பண்ண வச்சிடும். தேசகால வர்த்தமானங்கள் அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால பாபம்ன்றது பண்ணுவோம், அதை முடிஞ்ச பரியந்தம் தவிர்க்க பார்க்கலாம். அப்படி பண்ணினா கூட அதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கலாம். நம்ம விரிவாக சொல்லிக் கொடுத்துட்டு பேசுறா எல்லாத்துக்கும், என்ன எதை பண்ணினாலும் சரி, நாராயணாயே சமர்ப்பியாமின்னு பண்ணிடுங்கோ. பரமானே பிரணதார்த்தி ஹரப்பிரபோ அகத்தியானாம் கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே க்ஷமஸ்வ நிகழந்தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோ அப்படின்னு தெரியுங்கோ. இந்த ஸ்லோகத்தை அது மாதிரி காயை வாழ்த்த ஸ்லோகத்தை அடிக்கடி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்மளாம் யோகி இல்லை, அடியேன் யோகி இல்லை, அதனால நம்மளால நல்லதே பண்ண முடியும்னு தெரியாது. நல்லதும் பண்ணுவோம், கெடுதலும் பண்ணுவோம், எல்லாம் நமக்கு இருக்கு. அதனால எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காயன வாசித்த ஸ்லோகம் அகத்தியானாந்த கிரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சனே சமஸ்தன இளந்தே பிரணதார்த்தி ஹர பிரபோ இந்த ஸ்லோகம் இதெல்லாம் அடியேன் சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஞாசக புசகம் நிற்கப்படி ஒரு பாட்டு தெரிவிச்சுருவேன், இது என்ன சார் சாமி குடிச்சிருந்தது. அதனால் எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி தப்பு பண்ணினாக்கா பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சு விடணும். பிராயசித்தோன்றது கிருஷ்ண அனுஸ்மரணம் பரம். பிராயசித்தான் யசேஷானி தபக்கர்ம ஆத்மகானிவை யானி தேசாம் அசேஷானாம் கிருஷ்ண அனுஸ்மரணம் பரம். இதை கூட நம்ம சேவிச்சிருக்கோம், இதை கூட நம்ம சேவிச்சிருக்கோம். போன முதல் பாதத்து நாலாத்தியம் முதல் பாதத்து. அதனால இந்த மாதிரி பாபங்கள் பண்ணினாக்கா, அதுவும் அதிகமான பாபங்களை பண்ணினோன்னாக்கா நமக்கு கதி என்ன அப்படின்னா நரக பிராப்தி. அந்த நரகத்தை அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை கேட்டுட்டு யுதிஷ்டர் கீழே விழுந்துட்டார். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்பட்டு விளையாடு யுதிஷ்டர். அதனால நம்மள தர்மபுத்திரனா யுதிஷ்டர் வந்தான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மகாயோகி அவர், மகாயோகி அவர், அது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால இது வந்து அவசியம் அவர் அந்த மாதிரிதான் சொல்லணும். அப்படிப்பட்டவரே கீழே விழுந்து செய்யணும். யோகியான அவரே இந்த பொறுத்துக்க முடியலையா, அவரால் பொறுத்துக்க முடியல. நரக கஷ்டன்றது எவ்வளவு, அவர் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்ற ராஜாவது சத்ரு. அப்படிப்பட்டவரே கீழே விழுந்துட்டேனாக்கா அந்த நரக பிராப்தின்றது எவ்வளவு கிளேசகரமா இருக்கும். அதனால அந்த நரகத்துக்கு போக வைக்கக்கூடிய பாபங்களை பண்ணாதீங்கோ, அதை பண்ணவே கூடாது, பண்ணவே கூடாது. அதனால அதை சொல்றேன், அதனால அதை சொல்றேன் இங்க பேசியன். அது அது ஒரு மார்க்கம், இந்த பாபகர்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கம் இது. அதன் பிறகு புண்ணியகர்மாக்கள் ஒத்தம் பண்றோம். புண்ணியகர்மாக்கள் பண்ணினாக்கா அதுக்கு இருக்கக்கூடிய மார்க்கம் இது பித்ருயானம்னு நாம் சொல்றோம். தூம மார்க்கம், தூமயானம், பித்ருயானம், பித்ரு மார்க்கம் அப்படின்லாம் பேர், அப்படின்லாம் பேர். இத இந்த இது வந்து கூட இது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அவன் புண்ணியகர்மா பண்றான், அவன் புண்ணியாத்மா அப்படின்னு சொல்றோம். அதனால அது கொஞ்சம் நரகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்களை காட்டிலும் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய, சொர்க்காதிகளை கொடுக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் கொஞ்சம் வசந்தது தான். ஆனால் அது கூட எப்படி தெரியுமோ அப்படின்னாக்க, இது இருக்கு பாருங்க, கதி யந்திரம்,
கடினாக்க கடிகாரம் அதை சுத்தின்றே வரும். 12 இருக்குச்சு, ரொம்ப 11 12 இருக்குச்சு, அதிக இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி இங்க 1 வரும், திருப்பி 2 வரும், திருப்பி 3, திருப்பி சுத்தின்றே இருக்கும். அது இந்த மாதிரி விழுந்ததுன்னாக்க அப்போ அது எங்க போய் முடியும்? புனரபிஜனம் புனரபி மரணம் தான் அது இருக்கும். புண்ணியகர்மாக்கள்ன்றதுனாலே அதெல்லாம் வசந்ததான, புண்ணியகர்மாக்கள்ன்றதுனாலேயே அவைகள் வசந்தவைகள் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, நம்ம சித்தாந்தத்துல சுவாமி இந்திரமான லகு சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சாய்க்கிச்சு, புண்ணியஸ்யாபி பாபசப்தாபிதேயத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார். புண்ணியம் கூட பாபசப்தத்தினால கூறப்படுகிறது, புண்ணியம் கூட பாபசப்தத்தினால கூறப்படும், அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால இந்த புண்ணியம் கூட பாபசப்தத்தினால சொல்லப்படுதுன்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்படியானாக்க புண்ணியமும் பாபதுல்யம்தான். அது கூட நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா, புண்ணிய கர்மாக்கள் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமோ? அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் உண்டாகிடும். நான் புண்ணியம் பண்ணேன், நான் தானம் பண்ணேன், நான் கோயிலுக்கு அப்படி பண்றேன், நான் அதிகமாக பெரியவாழ்லாவே பார்த்துட்டேன், நான் நான்றாவ நான் இதை பண்ணேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி இருக்கிறவனையும் நான் பார்த்துருக்கேன். நீங்களாம் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க சம்பிரதாயத்துக்கு, வெளியில ஒண்ணு தெரிய மாட்டேன்றது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கியாதி லாப பூஜைக்கோசரம் நீங்க பண்ணல, உங்களை நான் முகஸ்துதி பண்ணல, நெஸ்தியை நான் முகஸ்துதி பண்ணல, ஆனால் கியாதி லாப பூஜைக்கோசரம் பண்றவா இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கியாதி லாபத்துக்கோசரம் ஒருத்தன் பண்ணி நினைச்சுக்கோங்க, வரணும் எனக்கு, இது வரணும் அது வரணும் மொத்தம் பண்ணினாக்க, அப்ப என்ன ஆகும்னு, அந்த பலன் நசிஞ்சு போயிடும், அது நாசத்தை அடைஞ்சிடும். அது அந்த மாதிரி பண்ணவே கூடாது, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னாக்க, நம்ம மனசு அப்படியே குழப்பி விட்டுட்டு திமிர் எல்லாம் கொண்டு வந்துடும். திமிர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கர்வம் கர்வாபர்யாயன்ற திமிர் அகங்காரம், அகங்காரம் அந்த கர்வம்னு சொல்றாரு சுவாமி பாஷ்யகாரர். அதனால அந்த கர்வம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை காட்டணும் நம்மளை அழிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டவே வேண்டாம். நான் பெருமாளனா பிரார்த்திக்கிறது தான், இனி பிறகுதான் எங்க செட்டில் நாங்க இருக்குமே, ஆனியம் பார்க்கும் தேவநாதர் தனிதராச்சார் வாசுதேவர் உடப்பாக்கம் அடியும் சொல்லிக்கவே இல்லை. நாங்க யாருக்குமே எங்களுக்கு எல்லாம் கர்வம் அகங்காரம் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் தன்மையா பேசுவோம். காரணம் அதெல்லாம் என்னன்னாக்க, பெரிய மகான்களுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது, எங்க ஈஎஸ் சுவாமியோ ஐயாவுடைய சுவாமியோ என்னஸ்வர சுவாமியோ வரதாச்சாரிய சுவாமியோ வளைப்பேட சுவாமியோ எல்லாரும் அப்படி புடம் போட்டு வளர்த்துட்டார். அகம்னு வரக்கூடாது, மம அப்படின்னு வரக்கூடாது. இந்த மம மத்திரம் இருக்கு எங்களுக்கு எல்லாம், ஆனால் அகம்ன்றது அவ்வளோ இல்லை, அது நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியும். காரணம் படித்ததுனால நான் ஒத்துக்க மாட்டேன், படித்தவாள்லாம் கூட திருப்பிடி தான் இருக்கா, அந்த ஆச்சாரியாளுடைய திருவடி சம்பந்தத்தினுடைய மகிமை உண்டிதான் அதுதான் அடையிறது ஒரு விசுவாசம். அதனால இந்த அகன்றது என்றைக்குமே கூடாது. நிறைய பேர் நல்ல மாதிரி இருக்காது, அதுவும் இந்த ஜெனரேஷன்லாம் எல்லாரும் விதேயத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் கேட்கச்சே எவ்வளவு இத்தனை பேர் பார்க்கணும் சதஸ்லாம் எல்லாம் எப்படி அடங்கியிருக்கா, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற அளவுதான் எல்லாரும் பேசுறோம். அந்த மாதிரி எல்லாரும் இருக்கா, அதை பார்க்கத்தான் ஆனந்தமா இருக்கு. அதனால இந்த அகன்றது என்னைக்கும் கூடாது, கர்வமையும் கூடாது. கர்வம் இருந்ததுன்னு நம்மளை நிச்சயமா தொலைச்சிடும். இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லலை,
பொதுவாக சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆங்கிறதெல்லாம் நீங்க நீங்கெல்லாம் அப்படி பேசியது எனக்கு பார்த்ததே கிடையாது. யாருமே எல்லாரும் அவ்வளவு கௌரவமா அழகா விதேயத்தையோட வினயத்தோட அப்படிதான் நீங்கள்லாம் இருக்கின்றோம். பொதுவா அகன்றது கூடாது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் அவ்வளவு சொல்றது, அகங்கார மம ராஜ்யே கிருத்னந்தி அவித்வாம்சக மமத்வாகிருத தேசசக அகம்பான மகாபான மதமத்தான மாதிரிஷாக. சுவாமி தேசியம் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் உதாகிக்கிறார். இது வந்து அகம் அப்படின்னு ஒரு பானமா, அந்த மாதிரி மம அப்படிங்கிறது மமகாரருக்கு அது ஒரு பானம். அது எப்பேற்பட்ட பானம், மகா பானம். பானத்தை குடிச்சா என்ன ஆகும், போதை தான் ஏறும். போதை ஏறுத்துனாக்க புத்தி சுவாதீனம் போயிடும். புத்தி சுவாதீனம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா புத்தி சுவாதீனம் போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே இஷ்டத்துக்கு காரியம் பண்ண ஆரம்பிச்சுடுவார். அதனால அகங்கிற பானமும் மம அப்படிங்கிற பானமும் கூடாது. லோகத்தில் அப்படின்லாம் இருக்கா, எனக்கு ராஜ்யம் வந்துடுத்து, எனக்கு ஐஸ்வர்யம் வந்துடுத்து, எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படின்லாம் இருக்கிறவெல்லாம் இருக்கா. ஆனா நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கணும். சுவாமி காலட்சேபம் சாய்க்கிற சமயத்துல, சுவாமி காலட்சேபம் சாய்க்கிட்டு என்ன சொல்றது கேட்டோம், இங்கேயும் அகங்காரம் வந்துருத்து மதமத்த என்ன மாதிரிஜா, நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் சொன்னாக்கா அதுவும் அகங்காரம் வந்துருத்து அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு என்ன சார்தம் சரி, சாத்திக அகங்காரம். சாத்திக அகங்காரத்துக்கு தோஷம் கிடையாது. நம்மளால சாதிக்கிறது தன்னை பத்தி சொல்லச்சே, மனப்பறிப்போடு அழுக்கு மாறிடு சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டும் கொண்டு தான் தன தீட்டத்தனையும் முடிக்கும் குணத்துழாய் முடிவாலை மார்பன் என்னப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையேன் நக்கினியார் நிகர் நீ நிலத்தே. எனக்கு யார் நிகர் இந்த நீநிலத்துல அப்படின்ட்டு நம்மாழ்வார் கேட்கிறார். சுவாமி தேசிகன் காலம் வளம் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இங்கு செய் வந்தவர்கள் மூலும் தவணை மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதிடுவோம் நமக்கார் நிகர் நானிடத்தே. நமக்காரியம் நானிடத்தேன்னு கேட்கிறார் சுவாமி. அங்கேயும் அகங்காரம் இருக்கே, இதெல்லாம் சாத்விக அகங்காரம். இந்த சாத்விக அகங்காரம்ன்றது எப்படின்னா, தன்னை கொண்டு வரல, தன் ஞானத்தை கொண்டு வரல, ஆச்சாரியாலை இட்டு வருது, பெருமாளை இட்டு வருது. அதனால இந்த மாதிரி சாத்விக அகங்காரம் இருந்தா தோஷம் இல்லை. ஆனா லோகத்துல எப்படிப்பட்ட அகங்காரம் அகங்காரம் இருக்கு, ராஜசமானது தாமசமானது. ஒரு ராவணனோ ஒரு கும்பகர்ணனோ ஒரு குபனோ துரியோகநாதிகளோ இவங்களும் அந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அவ மாண்டு போனார், அவனுக்கு வழி இல்லாம போயிடுச்சது, நல்ல கதி இல்லை. அதனால சாத்விக அகங்காரம் இருக்கணும். ஆனால் இந்த புண்ணியங்கள்லாம் நம்ம பண்ணினோம்னாக்க நம்மளை கீழே தள்ளிடுறது. ஒரு நல்லது பண்ணினாக்கா இந்த கையில் பண்றது இன்னொரு கையும் தெரியக்கூடாது அப்படின்வா, பல கை பண்றது இட கை தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும்னு தான் சொல்லுவா. அப்படி பண்ணினாதான் நமக்கெல்லாம் அகங்காரம் அகங்காரம் எல்லாம் அந்த சிந்தனையோட பண்ணணும். எல்லாம் பகவத் அர்ப்பண புத்தியோட பண்ணணும். பகவத்கீதை நமக்கு சொல்லி கொடுக்கறதே அதுதான். ஹெல்பரோஷியரஸ்னாசின்னு தான் சொல்றோம். எத்த பண்ணாலும் எனக்கு சமர்ப்பி, உனக்கு அல்ல. கர்மண்ய அதிகாரத்தை மாப்பழையிடு கதாச்சன அதை சொல்லிட்டு மேல சொல்ற மா கர்ம பலஹேதுர் பூஹு மா தேசங்கோ ஸ்வகர்மணி. அதனால உனக்கு கர்மாவனதான் அதிகாரம், பணத்துல கிடையாது. அதனால உனக்கு கர்ம பலத்துக்கு ஏது, நான் தான் நான் கர்மா பண்ணேன் அதனால எனக்கு கர்மாவுக்கு புண்ணியத்துக்கு எனக்கு பலன் வருது அப்படின்ற சிந்தனை உனக்கு வேண்டாம். அதனால உனக்கு அந்த இது இருக்குது பாருங்க, அகர்மானாக்க கர்மா, கர்மாவுக்கு பலன் இருக்கு பாருங்க அகர்மா, அதுல உனக்கு பங்க வேண்டாம், சேர்க்கை வேண்டாம்.
பணத்தை பத்தி நீ நினைக்கவே நினைக்காத, பணத்தை நீ நினைக்க கூடாது, பணத்தை நீ நினைச்சே பார்க்க கூடாது. அந்த மாதிரி சிந்தனை வரணும். அந்த பகவத் அற்புண புத்தியோட இருக்கணும். ஆனா அது இல்லையே, அது இல்லாததுனாலதான் இவன் எல்லாம் என்ன பண்ற, சொர்க்கார்த்தம் யாகத்தை பண்றேன், கால்நடைகளுக்கோசனை யாகத்தை பண்றேன், பணத்துக்கோசனை யாகம், இப்படிதான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சிந்தனை பண்ணி பண்ணாக்க அது என்ன ஆகும், அந்த சொர்க்க பலத்தை அனுபவிக்கிற வரையும் இருந்துட்டு திருப்பி கீழே விழுந்துருக்கும். சொர்க்கேபி பாத பீத்திய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வர்த்தி. சொர்க்கத்துக்கு போனா கூட சரி, எப்ப இந்த பணத்தை இந்த கர்ம பலன் முடிஞ்சதுல திருப்பி இறங்கணும், நாமும் திருப்பி நாம இறங்கிட்டோம்னாக்க கீழே வேணும் கீழே வேணும் சுந்தரி அப்படியும் நினைச்சு 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 அந்த சொர்க்க பலன் கூட நமக்கு போயிடும், அதை அனுபவிக்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அதனால இந்த மாதிரி அல்ப பலன்களுக்கோசனம் ஆசைப்பட்டு தூமயானம் அந்த மார்க்கத்துல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுவும் என்ன ஆகும், கீழேதான் உணர்ந்துருவோம் நாமும் திருப்பி திருப்பி அப்படியே கீழே சுத்தின்றே இருக்கும். சுத்தின்றே இருந்தாக்க என்ன, கடிகாரம் சுத்துற மாதிரி சுத்தின்றே இருக்கணும் நாமும், அதுல என்ன பிரயோஜனம். அதனால அதுலயும் நமக்கு நிம்மதியே இருக்காது. நிம்மதி இல்லாத விஷயத்துல போய் எதுக்கு பிரவர்த்திக்கணும். அதனால புண்ணிய பலன் முதல்ல பாப பலன், அது போறது நரகமா நரகம்தான், அது நரகத்துக்கு போற மார்க்கம்னு சாதிக்க. அப்புறம் புண்ணிய கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்களை பண்ணாக்க அது என்ன பண்றது அப்படின்னாக்க, தூம மார்க்கத்துல ஆக்சன் போய் திருப்பி கொண்டு வந்து இங்கேயே சேர்த்து விட்டுரும். இத கட்டகுட்டியாம் பிரபாதகன் உத்தமர் சுவாமி சாதிக்கிறார். அப்ப என்ன பண்ணா, வணிகம் பண்றான், வியாபாரம் பண்றவன், அவன் நேர் ரோட்ல போனான்னு வச்சுக்கோங்க, வந்து அங்க இந்த சுங்கம் சுங்க வரி இல்லாம வசூலிப்பார், அதை நான் மாட்டிக்க கூடாதுன்னுட்டு குறுக்கு வயலே எப்படி எப்பயோ போயிட்டு வந்து கட்சியில பார்த்தான்னாக்க அந்த சுங்க வரி எங்க வரும் அங்கேயே வந்து நின்றுதான் வண்டி, ஏன்னா கடைசியில பார்த்தா அந்த மார்க் அங்கதான் வந்து நிற்கும். அந்த மாதிரி நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த புண்ணியத்தினுடைய பலன் முடிஞ்சு விடுச்சோம்னாக்க திரும்பி இந்த மர்த்திய பூமிக்கு தான் வரணும். இந்த கர்ம பூமிக்கு வந்து இத்ததான் அனுபவிக்கணும் திருப்பி திருப்பி. இப்படி திருப்பி திருப்பி அனுபவிக்கக்கூடிய கர்ம பலனுக்கு போய் எதுக்கு நம்ம வரணும், அதனால இது தேவையில்லையே. அதனால அதுவும் கீழே விழுந்துட வேண்டியதான். பாவம் பண்ணல நான் புண்ணியம் பண்ணேன்னு நம்ம வந்து ஜம்பத்துக்கு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, அதுவும் எத்தம் அது. அதனால அது தேவையில்லை. ஆனால் இது இருக்கு பாருங்க, இந்த அர்த்திதாதி மார்க்கம் இது எப்படிப்பட்டது, இது இது வந்து திரும்ப வராதது, திரும்ப நம்ம வரவே வேண்டாம். எப்பொழுதும் அங்க போய் சேர்ந்துட்டோம்னாக்க அந்த ஏணியை வாங்கி விடுமா போலே அப்படிங்கிறார் சிவனத்திரேசாரத்துல. இப்ப நம்ம மேல அனுப்பிச்சுட்டு ஏத்தி விட்டுட்டோம், ஏணி எடுத்துனால திரும்பி வர முடியாது. அந்த மாதிரி இந்த உபாசனம் உபாயம், அது பிரபத்தியோ அல்லது உபாசனமோ எதுவா இருந்தாலும் சரி, அத மேல நம்ம போய் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க மோட்சத்துக்கு, அதன் பிறகு நம்ம திரும்பி வரமாட்டோம். வருவோம், வந்தா எப்படி, லீலா விபூதி அனுபவிக்க வருவோம், சம்சாரத்தை அனுபவிக்க வரமாட்டோம். லீலா விபூதி தான், நம்ம இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அங்கே இருந்து வரைச்சு அது ஆச்சரியமா இருக்கும். அத மாதிரி அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது சாமானியப்பட்டது அல்ல, ரொம்ப வசந்தது அது நமக்கு, அதுவும் சுருதிகள் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சது. இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது அந்த வழியானது புனராவர்த்தியே இல்ல இருக்காது, ஆவர்த்தியே இருக்காதுன்னு அர்த்தம். ஆவர்த்தியில திரும்பி வருதல், திரும்பி வர்றதுன்றது சுகத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வர பிடிக்காது. எவனோ துக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் இங்கேருந்து போறான்,
அப்படிப்பட்டவன் அங்க போய் ஏன் திரும்பி வரப்போறான்? கடைசி அதிகாரத்தில் சுகப்பிரகாசியில கேள்வி கேட்டுக்கிறார், இவனுக்கு திரும்பி வர ஆசை இருக்குமா அல்லது அவன் திருப்பி அனுப்புவானா? பகவானுக்கும் பகவான் திருப்பி அனுப்புவானா அல்லது இவன் திரும்பி வருவான்? ரெண்டுமே கிடையாது. அனவதிகமான பிரம்ம அனுபவத்தை அடைஞ்சவனுக்கு திரும்பி வருவானா? வேற எதையாவது அவன் எதிர்பார்ப்பான். அவன் ஆசைப்பட்டதே அதுதானே, அது அவன் திரும்பி வரமாட்டான். சரி, இவனால் திரும்பி அனுப்புவானா பகவான்னாக்கா? சத்யசங்கல்பா அத்தியத்த பிரியம் ஞானம் என்னது பரமபுரடா சத்யசங்கல்பா அத்தியத்த பிரியம் ஞானம் லத்வா புனஹ ஆவர்த்திஷ்யதீமாக வியோகிஞானோ அத்தியத்தம் அகம் சதுமம் பிரியான்ட்டு அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் கடைசியில் முடிகிறார். அனாவர்த்தி சப்தாசன் அந்த சூத்திரத்துக்கு பெரும் அவன் திருப்பி அனுப்ப மாட்டான். ஏன்னா அத்தியத்த பிரியன் பிரியனான இவன் அத்தியத்த பிரியனான ஞானி, ரொம்ப 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 பிடிச்சு போயிட்டான் இந்த ஞானியை கண்டா பெரும் அவனுக்கு. அந்த ஞானி என்ன ச மகாத்மா ச துர்லபகா, அவனே மகாத்மா. இப்படிப்பட்ட மகாத்மான்றவன் எனக்கு கிடைக்க மாட்டானே, அப்படிப்பட்டவன் அடைஞ்சான் அப்படினா அவ்வளவு ஆனந்தமா நான் அவன் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமாள் சொல்ற, நாம சொல்லல, பெருமாள் சாதிக்கிற வசனம் அது, பெருமாள் சாதிக்கிற வசனம் அது கீதையில். அதனால பகவானே திருப்பி அனுப்ப மாட்டான். அப்படிப்பட்ட அச்சிராதி மார்க்கம். அதனால இது வந்து பிரம்மத்தை அடையிற பரமாத்மாக்கள் எல்லாம் இருக்காளே அவைகள்லாம் அழக்க பிரித்து சொல்லெடுத்து அவர்கள்லாம் வந்து புனராவர்த்தின்றதே கிடையாது. எப்பொழுதும் அங்க போய் சந்தோஷமா அவ இருப்பார், சந்தோஷமா இருப்பவாள், ஆனந்தம் தான் அங்க. ஆனந்த தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. திரும்பி வரவே மாட்டா அவள், இந்த சம்சார சம்பந்தன்றதே அவளுக்கு வராது. அதமாவது இருக்கக்கூடிய மோட்சம், அதுக்கு மார்க்கம் உபாசனம் பண்ணினாக்க அதுக்கு மார்க்கம் எது? அர்ச்சிராதி மார்க்கம் அது. அந்த மார்க்கம் தான் இங்க சொல்றது. அந்த மார்க்கம் கூட இங்க வந்து தூமாதி மார்க்கத்தை மாதிரி, தூமாதி மார்க்கத்துல கூட எப்படி இருக்கோ அங்க கூட சரி, தூமம் ராத்திரிஞ்ச பக்ஷம் திமிர கருஷிதம் அப்படின்னு வந்திருக்கு அதிகம் சார் அல்லையே அங்க சொல்லச்ச. இங்க அக்னி, அங்க தூமம் புகை, இங்க பகல், அங்க ராத்திரி, இங்க சுக்லபக்ஷம், அங்க கிருஷ்ணபக்ஷம், இங்க உத்தராயணம், அங்கேயோ இது தட்சிணாயணம், இந்த மாதிரி ஒரு கிரமம். மீதி சிலதெல்லாம் மாறிடும். இத மாதிரி அங்க போறது அது, அங்கேயும் ஆதிவாகிகால் தான், இங்கேயும் ஆதிவாகிகால் தான், எல்லாமே ஆதிவாகிகால் தான் சொல்லணும் அது. அதனால இந்த அச்சிராதி மார்க்கத்துல இருக்க ஆட்சின் போறக்கூடிய இந்த அச்சிராதி சப்தங்கள்னால சொல்லப்படுபவைகள்லாம் ஆதிவாகிகாய் நம்மளை அழிச்சின் போறவா தான் நேதாக்கள். அவானதான் சொல்றது அது. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு புண்ணிய பூமியோ அல்லது போகம் போகத்தை அனுபவிக்கிறதோ அல்லது நரகத்தை அனுபவிக்கிறதோ அல்லது வெறும் அடையாளமோ அப்படின்லாம் சொன்னாக்க இந்த இது சித்திக்கவே சித்திக்காது. எது அப்புனராவர்த்தின்னு சித்திக்காது. போகம்னா என்ன இருக்கும்? நேத்திய சொன்ன பாருங்க, மோக்ஷார்த்தி நாம எல்லாரும், நமக்கு போய் வழியில போய் போகத்தை உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்குமா? அது அனுபவிக்கவே மாட்டோமே. கையில ஏதாவது இருக்கு போனா கூட சரி சாப்பிடலாமா, ஐயோ அங்க பெருமாள் பொறுப்பாடாயிடும், இப்ப சாப்பிட வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் சார், பெருமாள் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் ஓடுவோம். ஆகாரம் என்ன பெரிய ஆகாரம்? பெருமாள் சேவிச்சா போடணும் தான் நம்ம ஓடுவோம் புறப்பாட்டுக்கு. அந்த மாதிரி மோட்சத்துக்கு போற ஒருத்தன்
இந்த மாதிரி அல்ப விஷயங்களை ஆசைப்படவே மாட்டான். நடுவில் அவனுக்கு போகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு எது வழி தெரியணும், அடையாளம் எது தெரியணும், அதான் பகவான் தான் வழியை காமிக்கிறான். அந்த வழியில அழைச்சின் போறதுக்கு தான் இவான படைச்சிருக்கான் பெருமாள். இவாளெல்லாம் ஆக்கிட்டு நீங்க போய் அழைச்சின் போங்கோ அப்படின்னு அவன் சொல்றான். ஆகவே போக பூமியோ மார்க்கத்துக்கு அடையாளங்களோ அப்படின்னு சொன்னாக்க பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. தூமாதி மார்க்கத்திலேயே அதே இதுதான். தூம மார்க்கத்திலேயே சித்திரியானம் போறவன் புண்ணியபலத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுலயே அத மாதிரிதான் அப்படின்னாக்க அந்தந்த அபிமான தேவதை அப்படின்னு சொன்னா இங்க கேட்கவே வேண்டாம். இவெல்லாம் ஆதிவாகிகள் தான், எம்பெருமானால நியமிக்கப்பட்டவர்கள், நமக்கோசரம் தான் அவ இருக்கா. ஆக பாபங்களை பண்ணினவன் நரகத்துக்கு போறான். அந்த வழி எவ்வளவு மோசமானது, அதுல போனவாள்னா விழுந்துருவான், ஐயோ அப்படின்னு விழுந்துருவாது. சொர்க்கத்துக்கு போனவாள்னா போகச்சே நல்லாதான் இருக்கும், இறங்கி வரச்சே ரொம்ப துக்கப்படுவான். இங்க வந்து மாட்டின்றான்னாக்கா இன்னும் சம்சாரத்துல ரொம்ப கஷ்டப்படுவான். காராகிரகே கனக சிங்கலையாப்பி பந்தா அப்படின்னு வரதராஜ ஜாஸ்திர நம்ம முதல் பார்த்துதான் சேவிச்சிருக்கோம். காராகிரகே ஜெயில நம்மளை உள்ள தள்ளிவிட்டு கைலையும் காலிலையும் சொர்ண விலங்கு தங்கத்தாலான விலங்கு போட்டான்னாக்கா நமக்கு சுகமா இருக்குமான்னா, அது இரும்பா இருந்தா என்ன தங்கமா இருந்தா என்ன வெள்ளியா இருந்தா என்ன, விலங்கு விலங்குதான், சுதந்திரம் போயிடும். அந்த மாதிரிதான் இந்த உடம்பாகிற கூடு, இந்த கூட்டுல மாட்டின் முழிக்கிறோம். இது பாப்பப்பட்ட உடம்பு, புண்ணிய உடம்பா இருக்கிறதுனால இந்த வம்சத்துல பிறந்துட்டோம், வேதாந்திகளெல்லாம் இருக்கும், ஆனால் சுகதுக்கங்களை அனுபவிச்சுதான் இருக்கும், சுகதுக்கங்களை அனுபவிச்சுதான் நாம இருக்கோம். அதனால இவைகள்லாம் காராகிரகம், ஒரு ஜெயில இருக்கிற மாதிரிதான், அது ஜெயில இருக்கிற மாதிரிதான். அப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால சொர்க்கமோ அல்லது நரகமோ இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது எது அப்படின்னாக்கா பரமபதம் தான், அதுதான் நமக்கு கர்ம சம்பந்தம் இல்லாம இருக்கும். கர்ம சம்பந்தமே இல்லாம ஆனந்தமா நாளை கழிக்கலாம் நாம, அது நமக்கு முக்கியமானது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல போக வேண்டாம். ஆகவே தூம மார்க்கத்தில் இருக்கிறவாள்லாம் கூட அவளும் அதிவோடாக்கள் தான், எழுந்துள்ள பண்ண ஆக்ஷன் போறவ தான், ஆனா அங்க மரியாதை இருக்காது. இங்க அப்படி இல்லை, சேவிச்சு ஆக்ஷன் போவான். அதனால ஆதிவாகிகள் தான் அர்த்திராதி மார்க்கத்தினால சொல்லப்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இதையும் சாதிக்கிறது. ஏன்னாக்க இந்த மார்க்கமானது நரகப்பிராப்தி மார்க்கத்துக்கும் சொர்க்கப்பிராப்தி மார்க்கத்துக்கும், அதாவது புண்ணிய பாப மார்க்கம், அந்த மார்க்கத்தை காட்டிலும் வேறுபட்ட அழகான மார்க்கம் அர்த்திராதி மார்க்கம். அதனாலதான் தேவதா விசேஷ பரத்துவம் தான் சொல்லணும் இந்த அர்த்திராதிகளை அப்படின்னு நீங்க முடிக்கிற இந்த ஸ்லோகத்துல. இப்போ ஸ்லோகம் தெரிவிக்கலாம். யாம் ஸ்ருத்வா தர்ம சூணு ஞபதத் அபிபதேத் தாமசௌ தாமசௌ கோ வர்க்கஸ்த்ரை வர்க்கிகானாம் பித்ருசரணி கடி யந்திர சக்ரே விகூர்ணேத் வர்த்தன்யேஷாச்சிராதிஹி ஸ்ருதிபிர புனராவர்த்தினாம் தம் விபக்தா தத்ர ப்ரூதேதி ஓட்ரோன் சதிதரவதஹ பக்ஷமாசாதி தர்மசூணு தர்மபுத்திரர் அர்த்தம், யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரர் அவர் என்ன பண்ண, யாம் ஸ்ருத்வா எதை கேட்டுட்டு, யாம் யாம்னாக்க இந்த நரகத்துக்கு போற வழியை கேட்டுட்டேன், அதை கேட்டுட்டு யாம் ஸ்ருத்வா நரக வழி நரகம் போற மார்க்கத்தை கேட்டுட்டு ஞபசத் நரக யாதனா கேட்டுட்டு தெரியும் அவருக்கு,
பீஷ்மாச்சார் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டார். அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு பயம் வந்துருத்தான். அவருக்கு நமக்கும் அந்த மார்க்கம் தானா அப்படின்னு பயந்து போய், பயம் அதிகமா போய் மூச்சை வந்து கீழே விழுந்துட்டேறான். அவர் கீழே விழுந்துட்டேறான். அந்த மாதிரி நரக பிராப்தின்றது ரொம்ப கெடுதலானது, எல்லாரும் பயப்படுவாரு. அதனால நரக அவர் நிறைய கத்தியை தான் கேட்டார். அவர் வந்து கடைசியில் அது என்ன அவ சொன்னா, நாரதர் சொல்ற, அதாவது உடம்போட வந்திருக்க, சுசுரோட நேர சாகாமலே வந்துட்ட, நீ நரகத்தை பார்க்காம சொர்க்கத்துக்கு வரக்கூடாது, அதுக்கோசரம் தான் உனக்கு நரகத்தை காமிச்சோம் அப்படின்ற அவ. ஆனா இவர் கேட்டதுக்கே மயங்கி உழுந்து போயிருவார். அப்படியானாக்கா அந்த நரக பிராப்திங்கிறது எவ்வளவு பயங்கரமா இருக்கும், நினைச்சாலே கஷ்டமா இருக்கும். அத மாதிரி அது, அதனால அவர் உழுந்துட்டார். சுருத்வா நீ எப்ப தப்பு மூர்ச்சி அறிஞ்சு விழுந்துட்டார். பாம் அந்த அந்த நிறையகதிய அசவு, இந்த தாமசவுகா தாமச புருஷா எல்லாம், அதாவது தமோ குணம் அதிகமாகி அவன்லாம் என்ன பண்றான்னாக்கா இந்த மாதிரி கெடுதல்லாம் நிறைய பண்ற. ராவணனையும் பெருமாள் அடிக்கிறார், கும்பகர்ணனையும் அடிக்கிறார். கும்பகர்ணன் அடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவன் தாமச குணத்தினால இருந்தான், பிடிச்சி கடிக்கிறான், மிதிக்கிறான், நசுக்கி நசுக்கி கொள்றான். ஒரு யுத்தம், ஒரு சிரமமான யுத்தத்தை பண்ணல. இதனால இந்த லோகத்துக்கே ரொம்ப விபரீதங்கள் இருக்கிறதுனால அதனால அடிக்கிறார் கும்பகர்ணன். ராவணன் அடிச்சதோ பிராட்டி கிட்ட அபச்சாரப்பட்டான், அதனால ராவணன் அடிக்கிறார் பெருமாள். அங்க காரணம் வேற, இங்க காரணம் வேற. அவர் எல்லாரையுமே அடிப்ப பகவான், ஆனா ராவணன் அடிச்சதுக்கும் கும்பகர்ணன் அடிச்சதுக்கும் காரணம் வேற. ஏன்னா தமோ குணம் அதிகமா போயிடுச்சு. தமோ குணம் அதிகமா போயிட்டதுனாலதான் இவன் நீச்சமா நடந்திருந்தான். அந்த தாமச வர்க்கம்லாம் இருக்கு பாருங்க, அது சொல்றது அவள்லாம் என்ன பண்ணுவான்னா அசௌ தாமசவுகா தாமச அவுகம். அவுகம்னாக்கா இது ஒரு கூட்டம், வர்க்கங்கள், சமுதாயம்னு அர்த்தம். அது அபிபதே அந்த வழியில போகும், நிறைய கதியில தான் போகும். தாமச கும்பல்னா எப்படி போகும்னாக்க இந்த நரகத்துக்கு மார்க்கம் இருக்கு பாருங்க, அதுலதான் அது போகும். அது எவ்வளவு கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம், அது போகும். அடுத்தது திரைவர்க்கிகானாம் வர்க்கம், தர்மம், அர்த்தம், காமம், இந்த மூணுத்துல உண்டு இச்சை இருக்கு, மோட்சத்துல இச்சை இல்லை வாழ்க்கை. இந்த மூணுத்துல இச்சை இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா இந்த மூணு தான் புருஷார்த்தம் நினைச்சுட்டு வருவா. ஆர்த்தோ ஜிஜாசு ரத்தார்த்தி ஞானிச்சு பரத ரிஷப அப்படிங்கிற பெருமாள். அதுல ஆர்த்தன் அர்த்தார்த்தி இவ ரெண்டு பேரும் இந்த முதல் மூணுல அடங்கிடுவார். ஆர்த்தன்னாக்க பணத்தை தொலைச்சிட்டுவேன். அங்க பாஷக்கார சேர்க்கிறார், தங்கிட்ட பணம் இருந்தது அதை தொலைச்சிட்டவன் இருக்கான் பாருங்க, அவன் ஆர்த்தன். அதனால அவன் திருப்பி அந்த பணம் வேணும்னு ஆசைப்படுறான். அர்த்தார்த்தின்னு அவனுக்கு பணமே கிடையாது, அவன்கிட்ட பைசாவே கிடையாது, ஆனால் அது எனக்கு நிறைய பணம் வேணும்னு அவன் ஆசைப்படுவான். அதனால இவன் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துட்ட. அதனால மூணு பேர் தான் அதிகாரிகள், மொத்த அர்த்தார்த்தி, இன்னும் ஐஸ்வர்யார்த்தின்னு அவளுக்கு பேர், இன்னொருத்தன் கைவல்யார்த்தி ஜிக்யாசுன்றதுனால, ஞானின்றதுனால மோக்ஷார்த்தி அப்படின்னு பிரித்து சொல்றக்க சுவாமி பாஷ்யகாரர் இதுல கீதா பாஷ்யத்துல. அதனால இவா த்ரைவர்க்கிகானாம் வர்க்கம், மூணு வர்க்கம், ஒன்னு தர்மம், இன்னொன்னு அர்த்தம், இன்னொன்னு காமம். அந்த திரிவர்க்கத்தையே புருஷார்த்தமா சுவீகரிக்கிறார், அதையே புருஷார்த்தமா சுவீகரிச்சு புருஷார்த்தமா சுவீகரிச்சு இருக்கிறவெல்லாம் காமிய கர்மாவையே அவெல்லாம் அனுஷ்டிப்பார். எப்பப்பார் காமிய கர்மாவை அனுஷ்டிப்பார், எல்லாம் காமிய கர்மாக்களையும் அனுஷ்டிப்பார். அப்படிப்பட்டவா அவள்லாம்,
அவன் என்ன பண்றான், பித்ரு சரணி கடி யந்திர சக்கரே, பித்ரு சரணி, பித்ரு சரணின்னா என்ன அர்த்தம், தூமாதி மார்க்கம், தூமாதி தூமாதி மார்க்கம் அது, பித்ருயானம் தூமாதி மார்க்கம் அது, அதுதான் கடி யந்திரமா, கடி யந்திர சக்கரம், கடிகார சுத்திரா மாதிரி அந்த சக்கரம் அது. அதுல வந்து சுத்தின்றே இருக்கும், அந்த காலத்துல ஒரு கடத்தை வச்சிருவாங்க, ஏன்னா ஒரு பானை மாதிரி ஒண்ணு வச்சு அதுலதான் அவங்க டயத்தை எல்லாம் பார்ப்பான், அதாவது படிச்சிருக்கோம் நாங்களே சயின்ஸ் படிக்கிறச்சு, அந்த மாதிரி சுத்தின்றே இருக்கும், அதனால மேல போகும் கிழவும் மேல போகும் கிழவும் இது மாதிரியே சுத்தின் இருக்கும். அதனால பித்ருசரணி கட்டி என்ற சக்கரே, அந்த சக்கரத்துல மாட்டின்டா என்ன ஆகும், மேலே கீழே மேலே கீழே இப்படியே தான் வந்து இருக்கும் அது. அத மாதிரி விகூர்ணே, திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே விழுவாய்வா, வேற ஒன்றும் கிடையாது உனக்கு, திரும்ப திரும்ப சம்சாரத்தில் வளர்த்தா வளர்க்க ஆகும், சொர்க்கத்துக்கு போக வேண்டியது கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டியது திரும்பி வந்துடும், திருப்பி சம்சாரம், திருப்பி கர்மா, திருப்பி சொர்க்கம், திருப்பி சம்சாரம், இதுதான் திரும்ப திரும்ப அப்படி ஆயிடுவாது. அதனால புண்ணிய பலனோ பாப பலனோ ரெண்டுமே நமக்கு ஒரே பலன் தான், புண்ணிய பலன் புண்ணிய கர்மா பண்ணினாலாவது கொஞ்சம் நல்ல வம்சத்துல பிறந்து கொஞ்சம் இந்த மாதிரி வேதாந்தத்துலாம் புத்தி போக வழி வரும், பாபத்தை பண்ணிட்டாக்க சர்வாத்ம கீழே இறங்கி விட வேண்டாம். எசைவி நிறையா அஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனா அப்படின்னா சுவாமி தேசியம் உதாரிச்சிருக்க, பெருமாளுடைய ஸ்தானம் பரமபதம், அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்தவனுக்கு இந்த சொர்க்கம் இந்த மாதிரி ஏதோ பலன்லாம் இருக்க புண்ணிய பலன் இது எல்லாமே நரகப்பள்ளியிருந்தான வாழ்க்கை, அதனால அப்படிதான் எல்லாம் பார்ப்பார் அப்படின்னு இருக்கு. ஆனா அர்ச்சிராதிகி ஏகாவர்த்தனி, இந்த அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கு பாருங்க இருக்குதே அந்த சரணி வர்த்தனி சரணி அந்த மார்க்கமானது அபுனராவர்த்தினா, புனராவர்த்தின்றதே கிடையாது, திரும்பி வர்றதுன்றதே கிடையாது, ஏன்னா பிரம்மத்தை அடைஞ்சிட்டாக்கா ஏன் மாணவம் நாவர்த்தந்தே புனர் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே, இந்த சுழல் இருக்கு பாருங்க இந்த சுழல் அவ வந்து திரும்பி வரவே மாட்டார் அப்படின்னு வசத்தியா சொல்றது உபகோதர வித்தியில, அதனால அப்படிப்பட்ட வசந்தது அது. அதனால அபுனராவர்த்தினா அவளுக்கெல்லாம் ஸ்ருதிபிஹி சம்தி பக்தா, உபநிடத் வாக்கியங்கள்லாம் என்ன படுத்துனாக்க அழகா பிரித்து சொல்லி கொடுத்து அர்ச்சிராதி மார்க்கம் எப்படி அர்ச்சிசோகன்னு ஆபூரியமான பட்சம்னு வரிசையா 12 பேர் ஆதிவாயகம் சொல்லி கொடுத்து அப்படி சொல்லிடவே அது அந்த காரணத்தினால அங்க சொல்லப்பட்ட தத்ர இந்த இதரவத்து இந்த அகப்பக்ஷ மாசாதி சப்தம் அகசப்தம் பக்ஷப்தம் மாசசப்தம் அவரை உத்தராயண சப்தம் சமஸ்தர சப்தம் இவைகள்லாம் எல்லாமே இதரவத் தூமாதி மார்க்கத்தில் எப்படியோ அங்க ராத்திரி தூமம் ராத்திரி பிதபக்ஷம் தட்சிணாயனம் சொல்றவன் அத மாதிரி தத்திர அர்த்தராதி மார்க்கத்திலையும் அதி ஓடுறோம் ஆதிவாயிக்கால ஓட அதி ஓட அதாவது எழுந்துட பண்ணிட்டு போறவா நம்மளெல்லாம் அழிச்சுட்டு போய் விடுறவா அது ஆதிவாயிக்கால் அவளைதான் புரூதே தெரிவிக்கின்றது. ஆக இந்த 12 பேர் யார் அப்படின்னு ஆதிவாகிகால் தான் அவா அவாளைதான் நமக்கு காமிச்சு கொடுக்கறது சொல்லி கொடுக்கறது. நீங்க சொல்ற மாதிரி போக பூமியோ அல்லது மார்க்க சின்னங்களோ கிடையாது. அதனால பாபத்தை பண்ணினாக்க அடியோட கீழே விழுந்துருவான், அவள்னா தாமச வர்க்கத்து சேர்ந்துடுவார். அதே ரஜோ வர்க்கத்திலாம் இருக்கிற வண்ணா சொற்பம் அப்படின்னு காமிய கர்மாக்களையே பண்ணிட்டு பண்ணிட்டு அங்கேயே வந்துட்டு இருப்பா, அவளுடைய இது அப்படி நரகத்துல போனவா நரகத்திலேயே தங்கிடுவா, இவாளோ சொர்க்கத்துக்கு போவா கீழே வருவா சொர்க்கத்துக்கு போவா கீழே வருவா அப்படி இருப்பா. ஆனால் அர்ச்சிராதி மார்க்கத்தினால பெருமாள் அடைஞ்சவாளுக்கு புனராவர்த்தின்றதே கிடையாது, இந்த சம்சார சுழல்ல சிக்கவே மாட்டார், அவன் எப்பொழுதும் ஆனந்தத்தையே அனுபவிப்பா. அப்படிப்பட்ட அந்த நம்மளை அழிச்சின் போய் விடுறவா அர்ச்சிராதிகள்,
இவெல்லாம் வெறும் போக பூமி இல்லை, மார்க்க அடையாளம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதித்து முடிக்கிறார். இப்ப பாருங்க, யாம் ஸ்ருத்வா தர்மசூணு ஞபதத் அபிபதேத் தாமசோ தாமசோ கோ வர்க்கஸ்திரைவர்த்திகாணாம் பிதிருசரணி கதி யந்திரசக்ரே விகூர்ணேத் வர்த்தங்கேஷாஸ்திராதிஹி ஸ்ருதிபிஹி அபுனராவர்த்தினாம் சம்விபக்தாத் தத்ர ப்ரூதே துவோட்ரோன் ததிதரவத் அஹ பக்ஷமாசாதி சப்தஹ. கபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.